அஸ்லாம் வலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மரவள்ளி கிழங்கை வச்சு ஒரு பாயாசம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பூந்தால் எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொறிட்டோம். இது பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் உலர்ந்த திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு கப் துருவுன மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்குறேன், அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு இது இந்த கிழங்குலாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். இதில் ஒரு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். கிழங்குலாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு கப் துருவின கிழங்குக்கு அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கப் முதல் தேங்காய்பால், கெட்டியான தேங்காய்பால் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா கலந்து ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் கலந்துட்டே இருக்கலாம். இதில் கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன், ஒரு ரெண்டு ஸ்பூன் மாதிரி, அதையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான கிழங்கு பாயாசம் ரெடி.